கைஸ் இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்ப்போம். ஸோ ஹீரோயினோட ரூம்மேட் இருக்கா இல்லையா அந்த கேர்லி பொண்ணு, ஹீரோ வந்து கண்டிப்பாக கொக்கோவோட தான் வந்துட்டு சேருவான். ஸோ ஹீரோயின் வந்து கடைசியில் கஷ்டப்பட போகிறா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பாய் ரூமியும் இல்லை இல்லை ஹீரோக்கு அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கப்போ திடீர்னு அந்த சமயம் லூசி அங்கே வரா. லூசியை பார்த்த உடனே அவன் ஷாக் ஆகிட்டு நீ எப்படி உள்ள வந்த அப்படின்னு சொல்லி கத்துறான். அதுக்கு அந்த கேர்லி ரூமியும் ஆக்சுவலாக நான் அவன்கிட்ட கொஞ்சம் மாசமாக எலக்ட்ரிசிட்டி பில்லே கேட்கல ஞாபகம் இருக்கா, அதுக்கு காரணம் என்னன்னா இவ தான், இவ ஒரு வருஷத்துக்கான பில்லை உனக்கு பதிலாக பே பண்ணிட்டா, அதனால தான் நான் உன சும்மா விட்டு வச்சிருக்கேன். அவள் பில்லு பே பண்ணதுனால எப்போலாம் ஆசைப்படுறாலோ அப்போலாம் இங்கே வரலாம் அப்போலாம் போகலாம், அதை கேட்கறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் ரூமியும் சொல்ல நம்ம லூசிக்கோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த பாய் ரூமிக்கோ அப்போயோ என் சுதந்திரம் இங்கேயும் போச்சா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஷாஷா ஒரு ரெஸ்டாரண்ட்டோடைய ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த சமயம் கோஇன்சிடென்டலாக கோகோ அங்கே வரா. அவள் ஷாஷாவை பார்த்த உடனே ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு நீ அப்போ இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அழகாயிட்ட அப்படின்லாம் சொல்கிறவ உடனே ஷாஷா கிட்ட அடுத்ததாக பேச்சை மாற்றி நீ வந்து தோத்து போவன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஷாஷாவோ நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு கோகோவோ ஹீரோவை பற்றி தான், நீ தான் அந்த ஸ்கூல் டேஸ்லேயும் சரி காலேஜ் டேஸ்லேயும் சரி நான் பார்த்துருக்கேனே, எப்போ பாரு அவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருப்பேன், அவனோட கண்ணும் சரி ஹார்ட்டும் சரி அவனை சுற்றி தானே இருந்துச்சு. ஸோ நீ கண்டிப்பாக வின் பண்ணிடுவேன்னு நினச்சேன், பட் ஆனால் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணேன், அவள் என்ன தான் இருந்தாலும் நம்ம ரேஞ்சுக்கு வரலனாலும் அவள் தானே வின் பண்ணியிருக்கா அப்படின்லாம் சொல்ல ஷாஷாவோ தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அந்த கோகோவோ ஷாஷா கிட்ட ரொம்பவே க்ளோஸாக வந்து ரொம்பலாம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, என்னக்காக இருந்தாலும் சரி உனக்கும் சேர்த்து நான் வந்து வின் பண்ணுவேன் இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்கிறான். ஷாஷாக்கும் செம்மையாக கட்டு போயிருது, கையில் இருக்க திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு அதே இடத்துல ஓன்னு கத்திட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறான். மோமோவும் அவளோட வீட்டில் குக் பண்ணுறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அங்கே வர அவளுடைய அண்ணனும் நீ என்ன பண்ணுற ஐயை யாருக்காக இவ்வளோ தீஞ்சு போன டிஷ்ஷெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்க, மோமோ என்னோட பாய் ஃப்ரெண்டுக்காக குக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என்ன டிஸ்டர்ப் போ அப்படின்னு சொல்கிறான். இதை மட்டும் எவனாவது சாப்பிட்டா அவன் கண்டிப்பாக எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு அவளை கிண்டல் பண்ணிட்டு போயிடுறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக ஃபுட்டு எடுத்துட்டு வேக வேகமாக ஓடிட்டுருக்கா. அவளை பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணுற மோமோவோ எங்கள் ஹீரோக்கு ஃபுட்டு எடுத்துகிட்டு போறியா அப்படின்னு கேட்க, ஆமாம் அவனுக்கு லஞ்ச் டைமே ரொம்ப கம்மி அதனால தான் உடனே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்ல, அதுக்கு மோமோவோ அவள் கையில் இருக்க ஃபுட்டை மறைச்சி வச்சுக்கிறா. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டே இருக்கப்போ அங்கே ஜியாங் தெரியும் வந்து ஹீரோக்காக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போறியா, டைம் ஆயிடுச்சு இல்லை, சரிவா நான் அவனை காரில் ட்ராப் பண்ணுறேன் நான் அந்த பக்கமாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் உடனே ஒத்துக்கிறா. மோமோவோ திரும்ப திரும்ப ஜியாங் கிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்ணுறா, பட் ஜியாங்கோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நம்ம ஹீரோயின் மேலே இருக்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. மோமோவோ அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் ரொம்பவே சேட் ஆகிட்டு அந்த ஃபுட்டை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணியும் கொண்டு வந்து கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்கா. ஜியாங்கும் ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் ஆஃபீஸ் வாசலில் விடுறான். ஹீரோயினும் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறதுக்கு மறுத்துக்கிட்டு அங்கேயே நிற்க ஜியாங் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவளோ இல்லை நான் வந்து ஏற்கனவே ஒரு நாள் சூப் எடுத்துகிட்டு வந்தேன்னா இந்த ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருமே என்னை ஏலியன் மாதிரி பார்த்தாங்க, எனக்கே அவங்கெல்லாம் பார்க்குற பார்வையை வச்சு நான் ஒரு மான்ஸ்டரானலாம் தோணுச்சு அப்படின்லாம் சொல்லி ரொம்பவே இன்செக்யூராக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத சொல்கிறா. அந்த சமயம் நம்ம ஹீரோவும் கோகோவும் வெளியில் வராங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்காக. அப்போ கோகோவும் நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயினை காட்ட ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறா. ரெண்டு பேரும் லஞ்ச் டைத்தில் எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்க, ஹீரோவோ இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் லஞ்ச் சாப்பிட்லாம் ரெஸ்டாரண்ட் கிளம்புறோன்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் அவள் கொண்டு வந்த லஞ்ச் பாக்ஸை அவளோட முத்துக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சுக்கிறா மோமோ பண்ண மாதிரியே. அங்கே வர ஜியாங் அதை பார்த்துட்டு அந்த லஞ்ச் பாக்ஸை பிடிங்கிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட காட்டி அவள் உனக்காக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கா, நடந்து வந்தால் லேட் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் லிஃப்ட் கொடுத்தேன், நான் இந்த வழியாக வந்தேன் அதனால் லிஃப்ட் கொடுத்தேன் வேறு எதுவும் இல்லை அப்படின்லாம் சொல்ல நம்ம ஹீரோவும் நிஜமாவா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்குறான். அவளும் இல்லை இல்லை அப்படின்லாம் சொல்லி மழுப்புறா. அந்த சமயம் அவனும் நீ ஏற்கனவே நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுற பார்ட் டைம் ஜாப் பண்ணுற எதுக்காக வந்துட்டு இதை வேறு இழுத்து போட்டுக்கிற அப்படின்னு சொல்லி திட்டுறான். அதுக்கு கோகோவோ உனக்காக எவ்வளோ ஸ்வீட்டாக வந்து பண்ணிட்டு இருக்கான், நீ எதுக்காக அவளை சத்தம் போடுற, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு கோகோ அட்வைஸ் பண்ண நம்ம ஹீரோவும் சரி நான் அவளோட லஞ்சுக்கு போகிறேன் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அந்த லஞ்சை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் கோகோவோ ஜியாங் கிட்ட சரி வா கசன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா லஞ்சுக்கு போகலான்னு சொல்லி அவனை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோவும் சாப்பிட்றப்போ ஹீரோயின் ரொம்ப அமைதியாக இருக்கான். ஹீரோவும் அதை பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு ஏன் அமைதியாக இருக்கு அப்படின்லாம் சொல்லி கொஸ்டின் பண்ணுறான். நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி அவன் சொல்ல அதுக்கு ஹீரோவோ எனக்கு தெரியாதா என்ன நீ கோகோவை பார்த்து பயந்து போயிருக்க, ரொம்பவே இன்செக்யூராக ஃபீல் பண்ணுற, அவளோட உன்னையே கம்பேர் பண்ணிக்கிட்டு எங்கே அவள் என்ன திருடிட்டு போயிடுவாளோன்னு சொல்லி நினைக்கிற அப்படின்லாம் சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயினும் எனக்கு வேறு வேலை இல்லை பாரு இந்த மாதிரிலாம் யோசிக்கிறதா என் வேலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோவும் ஆமாம்மா நம்பிட்டேன் அப்படின்றான். உடனே நம்ம ஹீரோயின் ஆமாம் இப்போ நான் அப்படி தான் யோசித்தேன், என்ன அதுக்கு இதெல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா, இது நீயா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு இருக்கா. இந்த ஊரில் எல்லாரும் சூப்பும் ஃபுட்டும் கொண்டு வந்து கொடுத்தா கூட ஏலியன் மாதிரி என்ன பார்க்குறாங்க தெரியுமா, ஆனால் எங்கள் ஊர்லலாம் ஃபுட்டெல்லாம் இந்த மாதிரி கொண்டு போய் டெலிவர் பண்ணாதான் அவங்களோட லவ்வை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணுற மாதிரியெல்லாம் வந்துட்டு ரொம்பவே பெருமையாக பேசுவாங்க, இந்த ஊரில் நீங்கள்லாம் தான் இப்படி வந்து அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ குறை சொல்ல நம்ம ஹீரோவும் நான் சொன்னேன்னா அவங்ககிட்ட எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ என்னை பற்றி எவ்வளோ கேர் பண்ணுற
பண்ணுற, எனக்காக வந்து எவ்வளோ ஹார்ட்டை ஓப்பன் பண்ணுறங்கிறதெல்லாம் இதில் தான் தெரியுது, அதனால் நீ இது எதையுமே ஸ்டாப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் அப்படியான்னு சொல்லி கேட்க ஆகணும், ஆமாம் அப்படின்னு சொல்லி ரொமான்டிக் ஷூரெல்லாம் காட்டுறான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ரூமிஸோட சேர்ந்து சீரியல் பார்த்துட்ருக்கா. அந்த சமயம் அந்த கலி ரூமியும் ஹீரோவும் கொக்கோவும் தான் பேர் பொருத்தம் கூட செமையாக இருக்குது, அவங்க ரெண்டு பேரும் இந்த ட்ராமாவில் வர மாதிரி தான், ஒன்று சேர்ந்துட்டு ஒன்றை கழட்டி விட்டுருவாங்க பார் அப்படின்லாம் சொல்ல, கோகோ பற்றி உனக்கு தெரியவே தெரியல, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல, கோகோ மாதிரி பொண்ணுங்கள்லாம் அவங்க ஆசைப்பட்டதை கண்டிப்பாக அடைஞ்சு தீருவாங்க, நடுவில் எந்த தடை வந்தாலும் சரி அதை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க, நீ எந்த ஒரு விஷயத்துலையுமே அவளை வந்துட்டு கம்பேர் கூட பண்ண முடியாத அளவுக்கு கீழே இருக்க, உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் பாரு, உன்னோட சாக்ஸு, உன்னோட பாடி ஸ்ட்ரக்சர் ஏதாவது வந்து ஒத்துப்போகுதா, நான் சொல்கிறத வேணா பார்த்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ அப்போ தான் வந்து பாத்ரூம்லேருந்து குளிச்சுட்டு வரான். அந்த சமயம் அவனும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க இவங்களோ டாப்பிக்கை மாற்றிடுறாங்க. நம்ம ஹீரோயின் தூங்க போயிட்டு அவளுக்கு இதே யோசிச்சுட்டு இருக்கிறனால ஒரு கனவு வருது, அவள் வீட்டில் வந்துட்டு வேலைலாம் செஞ்சுட்டு இருக்க மாதிரி நம்ம ஹீரோ கோகோவோட ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸில் டெவலப் ஆகிட்டு ஒன்னா அவங்க ரெண்டு பேரும் லவர்ஸ் மாதிரி உள்ள வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பிரேக்கப் பண்ணிக்கிற மாதிரி எல்லாம் கனவு கண்டு திடுக்குன்னு எந்திரிக்கிறவ, ஐயோ என் லைஃப் இப்படி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறமும் தூக்கம் வராதவ உடனே ரெஸ்ட் ரூம் கிளம்பி போய் அங்கே லாண்ட்ரி பின்ல நம்ம ஹீரோ கழட்டி போட்டிருக்க ஷர்ட்டில் லிப்ஸ்டிக் ஸ்டெயின் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அந்த சமயம் சத்தங்கிட்ட வெளியில் வர நம்ம ஹீரோ லைட் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவளும் அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக நான் துணி துவைக்கிறதுக்கு வந்தேன், துணி துவைச்சு முடிச்சுட்டு நீ வேணா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு ஓடி போயிடுறான். அடுத்த நாள் காலையில் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக வந்து அந்த மீசையெல்லாம் ஒட்டிட்டு நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அந்த சமயம் ஹீரோவும் கோகோவும் ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காடுறாங்க, அதை அவ உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் ஒர்க் ரிலேட்டடாக பேசிட்டு இருக்கான். ஆனால் இவளோ கோகோ இருக்கா இல்லையா, அவன் நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயினுக்கு நான் கூட க்ளோஸாக பழகிறது பிடிக்கலையா, அவன் கிட்ட ஏதாவது சொன்னாலா அப்படின்லாம் சொல்லி க்வெஸ்சன் பண்ண, ஹீரோவோ இதில் வந்துட்டு அவளுக்கு பிடிக்காம போகிறதுக்கு என்ன இருக்குது, அவளுக்கு தெரியும் அவளோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறான். உடனே கோகோக்கும் வந்துட்டு கொஞ்சம் கடுப்பாகுது, பட் ஸ்டில் வந்து அவனோட ரொம்பவே ஃப்ளர்ட் பண்ணுறான், ரொம்பவே டச்சியாகவும் இருக்கான். நம்ம ஹீரோ அதெல்லாம் மதிக்காமல் ப்ராஜெக்ட் பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கான். அந்த சமயம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு கோவப்படுறேன் நம்ம ஹீரோயின் அவனுக்கு கால் பண்ணுறான். அப்போ ஹீரோவோ என்ன வேணும் சொல்லு, நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் உடனே இல்லை நான் என்ன சொல்ல வந்தேனா அப்படின்லாம் சொல்ல, அதை பேச விடாமல் கோகோவோ கால் வை டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோவும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைனா வெட்டியாக இருக்கேனா வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் கோவமாக வந்து நீங்கள் ரெண்டு பேருமா மீட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த டேபிளில் இருக்க கிளாஸில் இருந்து தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றி கோகோக்கு ஒரு அறையும் நம்ம ஹீரோவோட தலையை பிடிச்சி கழுத்தை பிடிச்செல்லாம் அழுத்தி ரெண்டு பேரையும் வந்துட்டு அழ வச்சுட்ருக்கா. இதெல்லாம் வந்துட்டு அவன் நினச்சி பார்க்குற விஷயந்தான். நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறமா ஐயோ இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு நான் எதுக்கு இவ்வளோ கோவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். ஷாஷாவை போய் மீட் பண்ணுறா. ஷாஷாவோ நான் உன்னை ட்ரெஸ் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஷாப்பிங் கூட்டிகிட்டு வந்திருக்கா. அப்போது நம்ம ஹீரோயினும் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நம்ம காம்படிட்டர் எப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே நம்ம மாற்றிக்கணும், நம்ம ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருந்ததுனால தான் நம்ம எப்பவுமே வின் பண்ண முடியும், கண்டிப்பாக கோகோ கிட்டே நீ தோற்று போகக்கூடாது, நான் உன்னை தோற்று போகவும் விட மாட்டேன், உன்னோட ஃப்ரெண்டாக உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்க, ஷாஷாவோ உனக்கு என்ன தான் விஷயம் தெரியும், எதுவுமே வெளிப்படையாக சொன்னால் கூட தெரியல, இன்னொரு தீ வந்துட்டு க்ளோஸாக இருக்காளே அதை பற்றி உனக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறான். ஷாஷாவோட அப்பா கிட்ட அவரோட செக்ரட்டரி வந்து நம்ம ஹீரோ வேற ஒரு கம்பெனியில் ஜாபுக்கு சேர்ந்துட்டு தான் சொல்ல, அவங்க அப்பாவோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியும்ல, என்னோட பேர் எப்பவும் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க, அதாவது இந்த எலைட் யூனியன் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்போ ஹானோ வந்து என்ன ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஹீரோவும் ஹீரோயினும் இன்னும் காணும் அப்படின்னு சொல்லி மோமோ கிட்ட கேட்க, மோமோவோ கவலைப்படாத நீ தான் ட்ரீட் பண்றல, நான் ரெண்டு பேரும் வந்து ஆல்ரெடி இன்வைட் பண்ணிட்டேன், ரெண்டு பேரும் ஒர்க் பண்றாங்கல்ல கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆகுது போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயம் திடீர்னு வந்துட்டு எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அது எதுக்காக ஷாக் ஆகுறாங்கன்னா அங்கே நம்ம ஹீரோ கூட ஹீரோயின் வரல, அதுக்கு பதிலாக கோகோ வந்திருக்கா. ஸோ மோமோவோ கோகோ நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் இங்கே என்ன டின்னருக்கு தானே இன்வைட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே கோகோ வந்து அங்கே ஜாயின் பண்ணுறது பிடிக்கல, ஏன்னா கோகோ வந்து அவங்க சீனியராக இருந்தப்போ அவ்வளோ கோல்ட் ஹார்ட்டடாக இருந்திருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ஷாஷாவும் கோகோவும் வந்துட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு ஹேன் வந்து ஒரு சர்ப்ரைஸ்டு வந்து வாய்ஸ் கொடுக்க எல்லோரும் டேர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அப்படியே ஆலி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்திருக்கா. அவளை பார்க்குற நம்ம ஹீரோவும் என்னது இது, எதுக்காக இப்படிலாம் வந்துட்டு நீ பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோனும் ஏன் நல்லா இல்லையா நான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அங்கே போய் உட்கார, உடனே ஹீரோ ஷாஷாவை பார்த்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குலாம் நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம ஹீரோயின் பதறி போய் ஷாஷா நான் வந்து அவங்ககிட்ட சொல்லலை அவனவே தான் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயம் ஷாஷாவும் கோகோவை பார்த்து ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உங்கள் ஆஃபீஸில் நீ சொல்கிறது எல்லாமே எடுபடுமாமே, நீ தான் உன்னோட பாய்ஸ்க்கே வந்து ஒய்ஃபுங்கிற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே கோகோவும் ரொம்பவே சில்லா, ஆமாம் அது எல்லாமே ஒரு ரூமர் தான், எந்த மாதிரி ரூமர்னு தெரியுமா, ஒன்று கூட தான் எலைட் யூனியன் பிரசிடென்ட்டுடைய ஒய்ஃப் ஆகுவேன்னு சொன்னாங்க, அது இப்போ ரூமராக தானே போச்சு, அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷாக்கு பயங்கரமாக நோஸ் கட் கொடுக்குறான். அவரோட பாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன்
ஹீரோட கொஞ்சம் ஆட்கள் வந்து மிரட்டுறாங்க. அடிச்சு மிரட்டி ஹீரோக்கு வந்து யாரும் வேலை கொடுக்க கூடாதுன்னு சொன்னா, நீ எதுக்காக வந்துட்டு கொடுத்த அப்படின்லாம் சொல்லி கேட்க, அப்பா அவனும் சாஷாவோட அப்பாவை பேரை சொல்லிடுறான். உடனே அந்த செக்ரட்டரி அங்கிருந்து வந்து அவரோட பேரை சொல்லக்கூடாது சொல்லியிருக்காங்க, நீ எதுக்கு சொன்ன அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து சாத்தி எடுக்கிறாங்க. அந்தால நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பி அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் சாஷா வந்துட்டு இந்த மாதிரிலாம் சொன்னான்னு சொல்லிட்டு அவளோட தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹீரோ கிட்ட ஷேர் பண்ண, ஹீரோவோ சாஷாவை பத்தின விஷயங்கள் எதுவுமே என் காதுக்கு கொண்டு வராத, ஆனா கோகோ உங்ககிட்ட ரெஸ்டாரண்ட்ல என்ன தனியா சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயின் யோசிச்சு பாக்குறான். அப்ப கோகோ என்ன சொல்லியிருப்பானா, நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனா இருக்க, ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட எனிமீஸ் வந்துட்டு எப்பவுமே நீ பார்க்காத இடத்துல தான் ஒளிஞ்சிருப்பாங்க, கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் யோசிச்சு பாக்குற நம்ம ஹீரோயினும் ஒன்னும் இல்ல, அவன் சும்மா பேசினாங்க அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோவும் சரி இனிமே ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா இந்த மாதிரி லெப்ட் ஓவர்லாம் எடுத்துட்டு வராம இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயினும் இதுல என்ன தப்பு இருக்கு, நம்ம நிலைமை உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் அதுக்கு என்னைய தூக்கிட்டு வர சொல்லாம இருமா, என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் கோகோவும் நம்ம ஹீரோவும் ஒன்றா ஆஃபீஸ்க்கு போக, கோகோவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அந்த பாஸ் இருக்கான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோ வந்து ஃபயர் பண்ணணும்னு சொல்கிறான். கோகோவோ அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறான். அவனும் காரணம் கேட்க, காரணம்னால சொல்ல முடியாது, முதல்ல அவன் இங்கேருந்து வெளியில் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறதுக்கு ஒத்துக்கிறான். ஆனால் அதுக்குள்ளே கோகோவும் என்னோட வார்த்தை இங்கே எடுப்படலைன்னா நானும் இங்கே ஒர்க் பண்ண மாட்டேன், ஸோ எனக்கு இது ஒரு ரிலீஃப் தான், நானும் இங்கேருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த சமயம் கோகோவை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனும் தகராறு பண்ண, நம்ம ஹீரோ கோவத்தில் அவனை அடிச்சிடுறான். உடனே அங்கே இருக்க காட்ஸ் எல்லாரும் நம்ம ஹீரோவை பிடிச்சி பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க லஞ்ச் கொண்டு வர நம்ம ஹீரோயினும் ஹீரோ காப்பாத்துறதுக்காக அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் போட்டு அடிச்சு எடுத்துடுறான். அந்த சமயம் ஒரு ஆள் தெரியாம அங்க கோகோ மேல போய் இடிச்சுட, கோகோவும் அப்படி கீழே விழுந்துடுறான். கோகோக்கு அஸ்துமா இருக்கிறதுனால அங்க ஒரு அட்டாக்கும் வந்துருது. அப்ப அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோ, என்னோட டேபிள்ல உனக்கான அந்த மெடிசன் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்றான். ஆனா கோகோவோ நம்ம ஹீரோவோட கையை இருக்கமா பிடிச்சிட்டு என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் கூட்டிட்டு போறான், நம்ம ஹீரோயின் கூட வரேன்னு சொல்றான். ஆனா ஹீரோவோ வேண்டாம் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். ஆனா கோகோவோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போல ஹீரோவை, அதுக்கு பதிலாக அவளோட ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அப்ப ஹீரோவும் நீ டாக்டரை பாக்குறதால நல்லது அப்படின்னு, இல்ல எனக்கு இந்த ஆஸ்துமா அட்டாக் சின்ன வயசுல இருந்தே இருக்காதனால இது பெஸ்ட் தான், என்கிட்ட மெடிசன் இருக்குல்ல அப்புறம் எதுக்கு டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்லாம் சொல்லி நம்ம ஹீரோ வந்து டைவர்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இப்ப நம்ம ரெண்டு பேருமே ஜாப்லெஸ்ஸா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவளும் ஆமா ஆமா எனக்கு வந்துட்டு ரொம்ப நாளா இந்த வேலை பிடிக்கல, என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதுனால, பட் இது ஒரு காரணமா அமைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின் கோகோவோட ஸ்டேட்டஸை பத்தி கேட்க, ஹீரோவும் அதெல்லாம் எதுவும் இல்ல நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் இப்போ உனக்கு வேலை போயிடுச்சுக்கு நான் தான் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்ல இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நடந்த விஷயம் தான், அதுக்காக தான் சண்டையே நடந்துச்சு அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோயினும் அவளோட மனசுக்குள்ள, அப்பாடா இனிமே கோகோவோட இவன் ஒன்னா இருக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, நம்ம ஹீரோ அதே விஷயத்த வெளியில சொல்லிட்டு, உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, கோகோவை நான் பார்க்க மாட்டேன் அவளோட பழக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னா, நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூரமா போய் உட்காந்துக்கிறான். நம்ம ஹீரோவும் அவளை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இதை ஒரு தடவை தான் சொல்லுவேன், ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். அவளும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். உலகத்திலேயே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன் நீ ஒருத்தி தான், ஸோ ஒன்ன மாதிரி ஒரு பர்சனை நான் மிஸ் பண்ணிட்டான், இந்த உலகத்தில் வேற யாருமே உன்ன மாதிரி எனக்கு கிடைக்க மாட்டாங்க, நீ அவ்வளோ ஸ்பெஷலான பர்சன், நீ தான் எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்க, உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ என்னை வந்து பயங்கரமாக வந்து மெச்சூர் ஆக்கியிருக்க நீ, ஸோ ஒன்ன மாதிரி ஒரு பர்சனை நான் விட்டுட்டு வேற யாருக்காகவும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை டைட்டாக ஹக் பண்ணிட்டு கிஸ் எல்லாம் பண்ணுறான். இதை எப்பவும் போல அவங்களோட ரூமிஸ் ரெண்டு பேரும் நின்று ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ரூம்லேருந்து வெளியில் வந்த உடனே அவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோ போனதுக்கப்புறமா அவன் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு அந்த காமெடியான சாங் பாடிட்டு பயங்கரமாக வந்துட்டு ஒரு கேவலமான மூவ்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, ரூமிஸ் ரெண்டு பேரும் பார்த்துட்டு ஏலியன்ஸ் எல்லாம் இப்படி தான் லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவளோட டான்ஸ் மூவ்ஸ் எல்லாம் ரெப்ளிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ எலைட் யூனியனுக்கு வரான். அவனுக்கு வேலை போச்சுங்கிறத சொல்ற ஹானும் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு செய்யாங்கோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், இதெல்லாம் தற்செயலாக நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு கோகோ வரா, இதோட இந்த பாட் முடியுது.